வெல்கம் டு ஸ்கோர் மோர். இப்போ நம்ம பார்க்குறது பயிற்சி 3.17 அஞ்சாவது கணக்கு பார்க்குறோம். பாருங்கள், இந்த ரெண்டு சமன்பாடும் அதாவது ரெண்டு அணிகளும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு x, y, z காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த இரண்டு அணிகளும் சமம் அப்படின்னா அதில் இந்த உறுப்பும் இதே இடத்துல உள்ள இந்த உறுப்பும் சமமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் அந்தந்த இடத்துல உள்ள மற்ற அணியில் உள்ள உறுப்புக்கு சமமாக இருக்கும். இதை வச்சு தான் அந்த சம்மை செய்யணும். அப்போ முதல்ல என்ன எழுதுகிறோம்னா, இந்த உறுப்பு வந்து இதுக்கு சமம், அதாவது x-3 = 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இந்த -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3 ஆயிரும். அப்போ x = இந்த -3 இங்கே வந்துச்சுன்னா 1 + 3 ஆயிரும். அப்போ என்ன வரும், 4 வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4 கிடச்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது ஈக்குவல் பண்ணுங்கள், 3x-z = 1. ஸோ 3x-z = 0. இதிலிருந்து நம்ம எக்ஸுக்கு வேல்யூ போட்டுருங்க. எக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸ் இருக்க இடத்துல 4 போட்டுருவோம். 3 × 4 - z = 0. என்ன வரும், 4 × 3 = 12. அப்போ 12 - z = 0. அப்போ இசட் வந்து இந்த -z-ஐ இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, +z ஆயிரும். அப்போ +z = 12. ஸோ இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு ரெண்டாவது ஈக்குவல் பண்ணும்போது. அடுத்து மூணாவது இதை ஈக்குவல் பண்ணுங்கள், x + y + 7 = 1. x + y + 7 = 1. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். எக்ஸோட வேல்யூ என்ன, 4 + y + 7 = 1. இப்போ இந்த 4ஐயும் 7ஐயும் கூட்டிடுங்க, 7 × 4 = 11. 11 + y = 1. இப்போ நமக்கு ஒய் மட்டும்தான் வேணும். இப்போ y = ஏற்கனவே இங்கே 1 இருக்குது. இந்த +11 எங்கே வந்துச்சுன்னா -11 ஆயிரும். அப்போ 1 ல் 11 போகாது, மாற்றி கழிச்சோம்னா என்ன ஆகும், -10 வரும். ஸோ y = -10. அப்போ நமக்கு 3 தீர்வுகளும் கிடச்சிருச்சு, அதனால் இதை நம்ம ஈக்குவல் பண்ண தேவையில்லை. ஸோ தீர்வுகள் x = 4 y = -10 z = 12. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். ஸோ இப்போ ரெண்டாவது பார்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டாவது பார்ட்டை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அணி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இன்னொரு அணி கொடுத்துருக்காங்க, =4, 8, 16 கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு அணியிலையும் இடையில் கூட்டல் இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் கூட்டி எழுதிடுவோம். கூட்டுங்க, ஃபஸ்ட்டு x + y, அடுத்த ரெண்டு உறுப்பை கூட்டுங்க, y - z + 4. மூணாவது z + 3, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 3ஐயும் கூட்டிங்கன்னா 6 = 4, 8, 16. இப்படி சுருக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த முதல் உறுப்பும் இந்த முதல் உறுப்பும் ஈக்குவல். ஸோ இந்த முதல் ரெண்டு உறுப்பு எழுதுங்க, x + y = 4. அடுத்து இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். அடுத்து y - z + 4 = 8. இதை நம்ம கொஞ்சம் சுருக்கி எழுதிக்கலாம். அந்த 4 அங்கே அந்த சைடு கொண்டு போயிருங்க. கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், y - z = 8 - 4 அப்படின்னு வந்துடும். அப்போ y - z = 8 ல் 4 போனால் 4. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். அடுத்து மூணாவது z + 6 = 16. ஸோ இதிலிருந்து இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, z = +6 அந்த சைடு போச்சுன்னா -6 ஆயிரும். 16 ல் 6 போனால் 10. ஸோ இசட்டோட வேல்யூ 10 கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இசட்டோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2 போடுங்க.
ஏன் ரெண்டில் போட சொல்கிறோன்னா ரெண்டில் தான் இசட் இருக்குது, அதனால தான். இப்போ இசட்டை போடுங்க. அப்போ இசட் ஈக்குவல் டு 10 ரெண்டில் போட்டிங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன, ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 4. ஸோ இதில் இசட்டுக்கு பதில் 10 போடுங்க. போட்டிங்கன்னா ஒய் மைனஸ் இசட்டுக்கு பதில் 10 ஈக்குவல் டு 4. இப்போ இந்த மைனஸ் 10 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 10 ஆயிரும். 4 + 10 = 14. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 14 கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே போடுங்க. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு சமன்பாடு இசட்டும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸும் எக்ஸ் இருக்க சமன்பாடு வந்து 1வது சமன்பாடு, அதனால் 1 போடுறோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இதில் போடுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. இதில் ஒய் இருக்க இடத்துல 14 போடுங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 4. அப்போ இந்த 14 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 14 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 - 14 ஈக்குவல் டு 4 ல் 14 போச்சுன்னா மைனஸ் 10. இப்போ எக்ஸு ஒய் இசட் இந்த மூணோட வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வந்து -10, ஒய் வந்து 14, இசட் வந்து 10. ஸோ தீர்வுகள்னு எழுதி இந்த மூணையும் எழுதிட வேண்டியதுதான். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் மோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.